ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எம்டிஎன்ஸ், நான் உங்கள் மோகன். பெட்ரோல் போடும்பொழுது நம்ம எல்லாம் கவனிச்சிருப்போம். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க பைக்குக்கு ஃபுல் டேங்க் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் 2 லிட்டர்னு லிட்டர் கணக்கில் பெட்ரோல் போடுவாங்க. பெரும்பாலான பேர் பார்த்தீங்கன்னா அவங்க அன்னைக்கு எவ்வளோ தூரம் பைக் ஓட்ட போகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி 100 ரூபாய் 200 ரூபாய் இந்த மாதிரி ரூபாயை பேஸ் பண்ணி பெட்ரோல் போடுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஒருத்தர் அவங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பெட்ரோல் போடுவாங்க. பட் இந்த வீடியோவில் எந்த மெத்தடில் நாம் பெட்ரோல் போடுறது மூலமா நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன ப்ரோ, எப்படி போட்டாலும் ஒரே அளவு பெட்ரோல் தானே வரப்போகுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்படி கிடையாது, கட்டாயமா வித்தியாசம் இருக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நஹோம் அப்படின்ற ஒரு பர்சனை எடுத்துப்போம். அந்த நஹோமை பொறுத்த வரைக்கும் அவர் பைக்ல ஒரு நாளைக்கு 40-50 கிலோமீட்டர் பயணம் செய்வாரு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு நாம எவ்வளவு பைக் ஓட்டுறோமோ அதுக்கு மட்டும் பெட்ரோல் போட்டு யூஸ் பண்ணுவாரு. ஸோ அவருடைய பைக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜ் தரும். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு நாம 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டால் அவருக்கு வந்து கரெக்டா இருக்கும்னு நினைச்சு அவர் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா அவர் வீட்டில் இருந்து 1 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு ஒரு பெட்ரோல் பங்குக்கு போயிட்டு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுட்டு ரிட்டர்ன் வருவாரு. காரணம் என்னன்னா அவர் பைக் வாங்கினதுல இருந்தே ஒரே பெட்ரோல் பங்க் தான் மெயின்டைன் பண்றாரு. ஸோ டெய்லி பெட்ரோல் போடுறதுக்காகவே 1 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு போய் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுட்டு ரிட்டர்ன் 1 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு வீட்டுக்கு வருவாரு. அப்போ ஒரு நாளைக்கு பெட்ரோல் போடுறதுக்கு மட்டுமே 2 கிலோமீட்டர் அவர் வந்து பயணம் செய்கிறாரு. அப்போ ஒரு மாசத்துக்காக பார்க்கும்பொழுது பெட்ரோல் போடுறதுக்கு மட்டுமே அவர் கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் பயணம் செஞ்சிருப்பாரு. அவருடைய பைக் 60 கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜ் தரதால ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட அவர் 1 லிட்டர் பெட்ரோலை பெட்ரோல் போடுறதுக்காகவே வேஸ்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இன்னைய தேதிக்கு 1 லிட்டர் பெட்ரோலோட விலை கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கு மேலே போயிருக்கு. அப்போ ஒரு மாசத்துக்கு அவர் பெட்ரோல் போடுறதுக்கு போயிட்டு வர்றதுக்கே 100 ரூபாவை கிட்டத்தட்ட வேஸ்ட் பண்ணுறாரு. பட் இதுவே நஹோம் அப்படின்றவர் இப்படி யோசிச்சா எப்படி இருக்கும் பாருங்க. அவருடைய பைக் டேங்க் கெப்பாசிட்டி 11 லிட்டர்னு வச்சுப்போம். ஸோ அவர் ஒரு முறை பெட்ரோல் ஃபில் பண்ணும்பொழுது 1000 ரூபாய் கொடுத்து கிட்டத்தட்ட 10 லிட்டர் பெட்ரோலை போட்டு டேங்கை ஃபுல் பண்ணி வச்சுக்கிறாருன்னு வச்சுப்போம். அப்போ அவர் இதோட அடுத்தபடியாக எப்போ பெட்ரோல் ஃபில் பண்ண வருவார், 10 நாள் கழிச்சு தான் வருவார். அப்போ ஒரு மாசத்துக்கு அவர் 3 முறை தான் பெட்ரோல் ஃபில் பண்றதுக்கு பெட்ரோல் ஸ்டேஷனே போவாரு. ஒரு முறை பெட்ரோல் ஃபில் பண்ணும்போது 2 கிலோமீட்டர் பயணம் செஞ்சிருப்பாரு அப்படின்னா மாசத்துக்கே 3 முறை தான் போயிருப்பாரு. அப்போ ஒரு மாசத்துக்கு பெட்ரோல் ஃபில் பண்றதுக்கு அவர் வெறும் 6 கிலோமீட்டர் தான் பயணம் செஞ்சிருப்பாரு. அப்போ அந்த மாசத்துல அவர் கிட்டத்தட்ட 90 ml பெட்ரோலை சேவ் பண்ணிருப்பாரு. அதை காசா பார்க்கும்போது ஒரு மாசத்துல அவர் கிட்டத்தட்ட 100 ரூபாவை சேவ் பண்ணிருப்பாரு. ஸோ ஒரு பைக்குக்கு பெட்ரோல் ஃபில் பண்றதுக்கு 100, 200 இல்ல 1 லிட்டர் 2 லிட்டர் இந்த மாதிரி ஃபில் பண்றத விட அந்த பைக்குடைய டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளவோ அதை விட 1 or 2 லிட்டர் கம்மியா பெட்ரோலை ஃபில் பண்ணி டேங்க் ஃபுல் பண்றது தான் வந்து சரியான முறை. பட் நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், ப்ரோ நான் வந்து போற வழியிலே தான் பெட்ரோல் போட்டுப்பேன், ஸோ நான் அதுக்காக எல்லாம் டிராவல் பண்ணலாம் போய் பெட்ரோல் போட மாட்டேன், அப்ப எனக்கு இந்த பிரச்சனை இல்ல தானே அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. நீங்க ஒரு ஒரு முறை டெய்லி பெட்ரோல் போடுறதுக்காக டேங்கை ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பெட்ரோல் எவாப்ரேட் ஆகிய கொஞ்சம் வேஸ்ட் ஆகும். அதுவும் வெயில் காலமா இருந்தது அப்படின்னா நீங்க இந்த மாதிரி டேங்கை ஓபன் பண்ணும்பொழுது பெட்ரோல் ஆவியாகியே அதிகமா பெட்ரோல் வேஸ்ட் ஆகும். அதே மாதிரி நீங்க பெட்ரோல் பம்ப்ல போய் டெய்லி பெட்ரோல் போடுறீங்க அப்படின்னா எல்லா நேரமும் அந்த பெட்ரோல் ஸ்டேஷன் காலியா இருக்கும்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் நிறைய பேர் இருக்கலாம். ஸோ விலை மதிப்பே இல்லாத உங்களுடைய நேரம் தான் வந்து தினமும் உங்களுக்கு தெரியாமலே வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஒரு பைக்குக்கு 1 or 2 லிட்டர் எம்டியாக விட்டு பெட்ரோலை ஃபுல் டேங்க் பண்ணுறது தான் நமக்கு பெனிஃபிட்டை தரும். அதே மாதிரி ஃபுல் டேங்க் பண்ணுறது மூலயமா நம்ம பைக்குடைய ஃபியூவல் பம்பு ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இது இன்டெரக்டாக நம்ம பைக்கோட இன்ஜினுக்குமே அது இன்னுமே ஹெல்ப் பண்ணும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இப்போ எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நமக்கு திடீர்னு பைக் தேவைப்படுதுன்னா அந்த மாதிரி டைமில் நம்ம போய் பெட்ரோல்லாம் ஃபில் பண்ணிக்கிட்டு பைக்கை ஓட்டிட்டு போக முடியாது. இதெல்லாத்த விட ஒரு பெரிய பெனிஃபிட் என்னன்னா உங்கள் பைக்குக்கு நீங்கள் ஃபுல் டேங்க் பண்ணும்பொழுது ஒரு ஃபீல் கிடைக்கும் பார்த்தீங்களா, அதை வார்த்தையால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஆனால் ஒரு முறை உங்கள் பைக்குக்கு நீங்கள் ஃபுல் டேங்க் பண்ணி பாருங்க, அந்த ஃபீல் வேற லெவலில் இருக்கும். பட் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ப்ரோ என்னால் 1000 பைக்லாம் பெட்ரோல் போட முடியாது, ஆனால் டெய்லி 100, 200 அப்படின்னா எனக்கு கண்ணுக்கு தெரியாமல் பெட்ரோல் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரே முறை 1000 ரூபாவை எப்படியாவது ரெடி பண்ணி பெட்ரோல் போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லி பெட்ரோல் போட வேண்டிய அமௌண்ட்டை தனியாக எடுத்து வச்சு நீங்கள் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா 1000 ரூபா சேர்ந்த பிறகு நீங்கள் ஈஸியாக பெட்ரோல் எடுத்து போட்டுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ மூலமா ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வர 4ஆம் தேதி அதாவது August 4ஆம் தேதி வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு 3வது வருஷம் திவசம் கொடுக்குறேன். ஸோ என்னால் இன்ஸ்டாகிராமில் அண்ட் யூடியூப்ல ஓரளவுக்கு ஆக்டிவாக இருக்க முடியாது. பட் திவசம் முடிஞ்ச பிறகு நான் நார்மலாக ஆக்டிவ் ஆயிடுவேன். ஓகே, இன்னுமே என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம எம்டிஎன்ஸ் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் உங்களை வந்து பார்க்குறேன். கர்மாவை எதிர்பார்க்காம உதவி செய்யுங்க. மற்ற எந்த விஷயத்தை சேர்ந்தா இருந்தாலும் கர்மாவை எதிர்பார்த்து செய்யுங்க. லவ் யூ எம்டிஎன்ஸ். நன்றி.